தம்புள்ளை மைதானம் தொடர்பாக தாம் உள்ளிட்ட வீரர்களுக்கு எந்தவொரு பிரச்சனையும் இல்லை என இலங்கை கிரிக்கெட் அணியின் சுழல் பந்து வீச்சாளரான அகில தனஞ்சய தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது போட்டி குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது போட்டி நாளை நடைபெறவுள்ளது. டம்புளையில் நாளை காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த போட்டிக்காக 2 அணிகளின் வீரர்களும் இன்று பயிற்சிகளில் ஈடுபட்டனர். மைதானம் தொடர்பாக எமது வீரர்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. போட்டி நடைபெறும் நாளில் விளையாடும் விதத்துக்கு அமைவாகவே அது இருக்கும். இந்த ஆடுகளத்தில் 275 ஓட்டங்களுக்குள் அணியை கட்டுப்படுத்தினால் போதும் என்றே நான் நினைக்கிறேன். எமது பந்துவீச்சாளர்களுடன் எமது அணியின் துடுப்பாட்டமும் உயர் தரத்தில் இருக்கிறது. உள ரீதியாக அனைவரும் வலுவாக இருக்கிறோம். 275 ஓட்டங்களுக்குள் வைத்துக் கொண்டால் எமக்கு பாரியதொரு வாய்ப்பு கிடைக்கும், பாரியதொரு ஒத்துழைப்பு கிடைக்கின்றது. தற்போது முன்னரை விட முன்னேறியுள்ளோம். நாம் சகல சந்தர்ப்பங்களிலும் போட்டியில் என்ன செய்ய வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று இலங்கை ஆடுகளங்களில் அம்மால் விளையாட முடியும். என்றாலும் அதற்கு நாம் இஸ்திரமான துடுப்பாட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு இலக்கை பாதுகாத்துக் கொள்ளும் இயலுமையும் நமக்கு உள்ளது. ஆனால் நாம் இங்கிலாந்தில் விளையாடுவதை விட இங்கு வித்தியாசமானது. எவ்வாறாயினும் உலகின் ஏனைய நாடுகளில் நாம் ஓரணியாக வெற்றியை நெருங்கியுள்ளோம். இந்த தொடரை சிறப்பாக முடிக்க முடியும் என்று நாம் நம்புகின்றோம். இந்த போட்டி நாளை காலை 9 மணி முதல் சிறுச மற்றும் TV1 தொலைக்காட்சி அலைவரிசைகளில் நேரடியாக ஒளிபரப்பப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.